ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் மட்டுமல்லாமல் அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன தகவல்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடு செய்யப்பட்டு உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களோட பெயரே இல்லை சார் என்னோட நேமே இல்லை சார் என்றவர்களுக்கு ஒரு புதிய தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பரிசீலனை உள்ளவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதத்திற்கான உரிமை தொகை வந்து பார்த்திங்கனாக்கா டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே தான் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பதினைஞ்சிக்கு மேலே வரும்ன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க பரிசீலனை உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையை செய்து பரிசீலனை உள்ளவர்களுக்கு ஆனவங்களுக்கு டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி தமிழக முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தை புதிதாக மூன்றாவது கட்டமாக வழங்க இருக்கிறாரு இந்த தகவலையும் கொடுத்துருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி புதிய பயனாளர்களுக்கு அதாவது விடு அதாவது புதிய பயனாளர்களுக்கு இருபத்தி மூணாந்தேதி விட நான்காயிரமாக வரப்போகிறதா என்ற கேள்வியும் இருக்குது இந்த கேள்விக்குலாம் பதில் அமைச்சர் கொடுத்துருக்காரு அந்த தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் நாலாயிரம் ரூபா கொடுக்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருந்தாரு மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் கிடைக்காதவர்கள் டிசம்பர் மாதம் நாலாயிரம் ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அமைச்சரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வருவதற்கான சாத்திய பொருட்கள் மிக மிக குறைவாகவே இருக்கின்றன என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை வில்லு வெள்ளம் காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு நான்கு மாவட்டத்தில் பெரும் வெள்ளம் காரணமாக உரிமை தொகையை கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் வந்து பார்த்தீங்கனாக்கா தேதிக்கு மேலே தான் வருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி வந்து பார்த்திங்கனாக்கா மூன்றாவது கட்டமாக புதிய பயனாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வழங்க திட்டமிட்டுள்ளன டிசம்பர் இருபத்தி தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராமில் விடுபட்டு அதாவது மகளிர் உரிமை தொகை பரிசீலியுள்ளவர்களுக்கு செப்டம்பர் மாதம் தேதி வந்தவங்களுக்கு ஒரு விடுபட்டவர்களுக்கு சொல்லிட்டு ஒரு நிர்ணாகரிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு அவங்க பரிசீலனை உள்ளவர்களுக்கு தமிழக அரசாங்கம் டிசம்பர் இருபத்தி தேதி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க மூன்றாம் கட்டமாக அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா அமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு பார்த்தீங்கனாக்கா என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வாட்டியும் மகளிர் உரிமை தொகை காலாண்டு அரையாண்டு ஆண்டுதோறும் ஆனுவல் சரிபார்க்கப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்னா பொது விநியோகத்திட்டம் தொடர்பான தரவுகள் பிடிஎஸ் அதாவது உங்கள் ரேஷன் கார்டை பற்றி தகவல் க எடுப்பாங்க ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தப்பட்ட விவரங்கள் ஜிஎஸ்டி நீங்கள் செலுத்துறீங்களான்னு செக் பண்ணுவாங்க நில உடமை தொடர்பான தகவல் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களான்றதே செக் பண்ணுவாங்க இது காலாண்டு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க அரேண்டு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு தொழில் வரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆண்டு மின்சார பயன்பாடு தரவுகள் செக் பண்ணுவாங்க ஆண்டுன்னா ஆறு ஒரு வாட்டி ஆண்டு தோறும் பார்த்தீங்கன்னாக்கா வருமான வரி செலுத்துபவர்களால் செக் பண்ணுவாங்க சொத்து வரி தரவுகள் ப்ராப்பர்ட்டி தேக்ஸ் என்று செக் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மூணு தகவலை தான் கொடுத்துருக்காங்க மூன்று வாட்டியும் செக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுபட்டவர்கள் அதாவது இது வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் சார் என்னோட பேரே இல்லை சார் என்றவர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இது வரைக்கும் புதிய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணல சார் நான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் சார் எனக்கு ஜனவரி மாதம் கொடுக்க சொல்லி தமிழக அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு புதிதாக அப்ளை பண்ணவங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அது ஜனவரி பதினைஞ்சுக்குள்ளே அதுக்கான அட்டைகள் உரிய அட்டையை வாங்க வேண்டும்ன்றமே தமிழக அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருக்காங்க இது வந்து நவம்பர் மாதத்துலேருந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயே நிறுத்தி வச்சுருக்காங்க அவன் ரேஷன் கார்டு புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ஆகஸ்ட் மாதமே நிறுத்திட்டாங்க இப்போ ஜனவரி மாதம் அவர்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டு ஜனவரி மாதம் இறுதியில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மே மேலும் நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணேன் சார் நான் அப்ளை பண்ணணும் சார் அவங்களுக்கும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் ஆல்ரெடி விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என்ன காரணம் சொல்லியிருந்தாங்களோ அந்த காரணத்தை நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த போன்ற தகவல் வந்து பார்த்தீங்கனாக்கா தகுதியான மகளிர்களுக்கு அனைவரும் விண்ணப்பிக்கலாம் நம்ம தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதுவும் அமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த தங்கம் தென்னரசையவர்கள் தான் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ